Hi friends, welcome and welcome to the channel. So, TRB website la ipo vandu TRB Polytechnic Lecturer exam oda postponement patti official press news release panitaanga. Adu enna nu paapom vaanga. Enna solliranga na direct recruitment of lecturers press news postponement of computer based examination. Idha click panninga na ungalku press news kedaikudhu. 2017-2018 aandirku arasu pal thozhinutpa kalluri viruvaiyalarukkana thervu அக்டோபர் 28, அக்டோபர் 29, அக்டோபர் 30 மற்றும் அக்டோபர் 31 தேதிகளில் காலை மாலை நடைபெற உள்ளதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. இத்தேர்விற்கு உரிய மாவட்டத்தின் அனுமதி சீட்டு அட்மிட் கார்டு ஆசிரியர் தேர்வு வாரிய இணையதள முகவரி trb.tn.nic.in இல் தேர்வர்கள் தங்களது யூசர் ஐடி மற்றும் கடவுச்சொல் உள்ளீடு செய்து அக்டோபர் 22, 2021 முதல் பதிவிறக்கம் செய்யும் வகையில் ஆசிரியர் தேர்வு வாரிய இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. தற்போது நிர்வாக காரணங்களால் தேர்வு நடைபெறும் நாட்கள் தள்ளி வைக்கப்படுகிறது. தேர்வுக்கான தேதிகள் பின்னர் அறிவிக்கப்படும். தேதி அறிவிக்கப்பட்ட பின்னர் தேர்வுக்குரிய அனுமதி சீட்டு ஆசிரியர் தேர்வு வாரிய இணையதளத்தில் trb.tn.nic.in இல் வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைய தேதி அக்டோபர் 25, 2021 இந்த பத்திரிகை செய்தியை வெளியிட்டிருக்காங்க. ஒரு சில தினங்களுக்கு முன் நம்ம சேனல்ல வந்து நியூஸ் வெளியிட்டு இருந்தோம். இந்த மாதிரி வந்து நிறைய தேர்வர்கள் வந்து வெவ்வேறு நிறைய தொலைவுல 400, 500, 600 கிலோமீட்டர் தொலைவுல வந்து எக்ஸாம் சென்டர் அலாட் ஆயிருக்கிறதால நிறைய மன உளைச்சலுக்கு உள்ளாகியிருக்காங்க. அதனால டிஆர்பி வந்து இதை வந்து கன்சிடர் பண்ணி கண்டிப்பா வந்து இதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்கணும். அவங்கவுங்களோட கன்வீனியன்ட் டிஸ்டன்ஸ்ல வந்துட்டு அவங்களுக்கு எக்ஸாம் சென்டர் அலாட் பண்ணும் அப்படின்னு போட்டிருந்தோம். அதுல வந்து ஒரு தவறான தகவல் வந்து பரவிட்டு இருக்கு. சில பேர் கமெண்ட்ஸ்ல கூட சொல்லியிருந்தீங்க அண்ட் சில சேனல்ஸ்ல கூட பார்த்தேன் என்னன்னா வந்து இது வந்து ஜெண்டர் ஸ்பெசிஃபிக்கா வந்து ஆண்களுக்கு மட்டும்தான் வந்து அந்த மாதிரி தொலைவுல போட்டிருக்காங்க, பெண்களுக்கு அந்த மாதிரி போடலன்னு. இது முற்றிலும் தவறானது. முழுக்க முழுக்க நீங்க வந்து உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சில பெண்கள் கிட்ட மட்டும் கேட்டுட்டு நீ வந்து ஒரு முடிவுக்கு வந்துடக்கூடாது. ஏன்னா வந்து எனக்கு வந்து மெயிலையும் மெசேஜ்லயும் வந்து நிறைய பெண்கள் வந்து அவங்களோட இந்த மாதிரி டிஸ்ட்ரிக்ட் வந்து ரொம்ப தூரத்துல போட்டிருக்காங்க, அவங்களோட இன்கன்வீனியன்ஸை வந்து கன்வே பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் செக்ஷன்லயே நீங்க இப்ப போய் பாத்தீங்கன்னா கூட அதுக்காகவே நான் வந்து அந்த கமெண்ட் செக்ஷன் இங்க பேஸ்ட் பண்ணிருக்கேன். சோ இதுல அவங்களோட அந்த பெண்களோட பெயர்களோட இருக்கு. சோ ஒவ்வொருத்தருக்கும் பிரச்சனைகள் இருக்கு. நிறைய பிரெக்னன்ட் லேடிஸ் இருக்காங்க, அதுக்கப்புறம் வந்து ஃபீடிங் மதர்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த மாதிரி நிறைய பேருக்கு வந்து 400-600 கிலோமீட்டர் வரைக்கும் நிறைய எக்ஸாம் சென்டர்ஸ் போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம எனக்கு தெரிஞ்ச ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ்க்கு கூட வந்துட்டு 500-600 கிலோமீட்டர் வந்து பெண்களுக்கு எக்ஸாம் சென்டர் அலாட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்க வந்து உங்களுக்கு தெரிஞ்ச சில பேரை மட்டும் கவனத்துல கொண்டு அந்த ஒரு முடிவுக்கு வந்துடக்கூடாது. முழுக்க முழுக்க தவறானது. ஜெண்டர் ஸ்பெசிஃபிக்கா வந்து யாருக்கும் எக்ஸாம் சென்டர் அலாட் பண்ணல. ஆண்கள் பெண்கள் பாகுபாடு இல்லாம இதே மாதிரி எனக்கு தெரிஞ்ச சில ஆண்களுக்கும் கூட வந்து எக்ஸாம் சென்டர்ஸ் வந்து கன்வீனியன்டா அவங்க டிஸ்ட்ரிக்ட்குள்ள கூட போட்டிருக்காங்க. ஸோ இதுல ஜெண்டருக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. ரொம்ப தூரத்துல எக்ஸாம் சென்டர் போட்ட பெண்களுக்கும் எக்ஸாம் சென்டர் போட்டிருக்காங்க. ரொம்ப கன்வீனியன்டா அவங்கவுங்க டிஸ்ட்ரிக்ட்ல ஆண்களுக்கும் போட்டிருக்காங்க. ஸோ அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. அதை நினைச்சு நீங்க வந்து நடந்த ஒரு விஷயத்த நினைச்சு டென்ஷன் ஆனா பரவாயில்ல. நடந்திருக்காத ஒரு விஷயத்த நினைச்சு நீங்க வந்து டென்ஷன் ஆக தேவையில்லை அப்படின்னு சொல்லிக்கிறேன். ஸோ இப்போ எக்ஸாம் வந்து போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க. டேட் வந்து குறிப்பிடப்படவில்லை. 2 வாரங்களுக்குள் தேர்வு நடத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு உயர்கல்வித்துறை அமைச்சர் வந்து இன்னைக்கு காலையில தான் வந்து தலைமைச் செயலகத்துல பிரஸ் மீட்ல அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இன்னும் சிறிது கால அவகாசம் கிடைச்சிருக்கு. ஸோ இந்த காலத்தை வந்து சரியான முறையில பயன்படுத்தி நல்லா யூட்டிலைஸ் பண்ணி நீங்க வெற்றி பெற வாழ்த்துக்கள். அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.